മനുഷ്യനുക്ക് വെളുന്നപ്പോൾ മനുഷ്യനുക്ക് അവർ തമ്മുടെയ വാർത്തയെ ലോകാസ് കൊടുത്തത് അതുകൂടെ വേറെ ഒരു പെരിയ പരിസ് അൻപടിപ്പു എന്ന് இந்த வாழ்க்கையிலே பூந்து தாண்டு கடக்கிற கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஆக்கள் ஒன்றும் அறியப்பட்டது. அதன் வெளிச்சம் தெரியாது. இல்லை, இல்லை, தன்னுடைய வார்த்தையை ஆரம்ப குடும்பத்து ஆதம் இவர் நம்ம பள்ளியும் முழு உலகம் பெயின் வாழ்க்கைக்கு உள்ளாய் இருக்கிறது. பழைய மனுஷனின் வாழ்க்கை பிசாசின் வாழ்க்கை போக்கு. புதுவ போல மனுஷனை விடவில்லை. தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். தம்முடைய வார்த்தையை கொடுக்கும் முன் இப்போது இருக்கிற மனுஷ குலம் அறிவேற்றவர்களாய் இருதயம் கடினப்பட்டு மரணம் குடியேற்கிறவர்களாய் தேவன் இல்லாதவர்களாய் மகன் இயேசுவா இல்லாதவர்களாய் வாழ்ந்து இருக்கிறார்கள். அதிலே பல கிறிஸ்தவர்கள் பெரும்பாலோடு இருக்கிறார்கள். 40,000 சபை பாகுபாடுகள் எங்களுக்கு இங்கே பிபி கூட்டம் தங்களுக்கு ஒரு ராஜ்யம் ஒரு கூட்டம் வேணும் அதிகமாக அதிகமாக சொல்லலாம். எல்லாரும் வைத்து பிழைப்புக்காக என்னிட போல போனாக்கள் சொல்லுவேன். அவருடைய வார்த்தை எல்லை நோ நோ சொன்னபடி அவருடைய ஊமையில் முதலாவதாக சொன்னது நான்கு நிறங்கள். அது விளங்கவில்லை. ஆனால் மற்ற ஒரு ஊமை விளங்க எத்தனை பெயர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அப்படி வெள்ளக்காரன் தான் ஆசியா நாடுகளும் தான் தம
நம்மளும் எந்த பாஷையும் மனு கூப்பிட்டு கைய வேத்த பண்ணி அப்படி ஒன்றுமே ரட்சிப்புக்காக கூறப்படவில்லை. ரட்சிக்கப்படுகிறார்கள் கொஞ்ச பேரா என்று ஒருவன் கேட்டான். அதிலே அவர் சொன்னது லூக் புத்தகம் 13:24. அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவரே ஜெபம், ஒரு சிலர் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவார்களோ என்று கேட்டார். என்னமாம் இடுக்கமாக வாசல் வழியாக உள்ளே செல்ல எல்லா முயற்சியும் எடுங்கள். இதுக்கும் கையெழுத்துவதையும் என்ன எல்லா பேயும் உயர்த்தும் எஸ் அவருக்கு பின்னால போவியா எஸ் மூட வஞ்சிக்கப்பட்ட நம்பிக்கை உள்ளே செல்ல சலுகை வந்து காணாது. இடுக்குமாறு வாசலுக்குள்ளாக உள்ளே போக முயற்சி செய்யுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் யேசுவ ஸ்பீக்ஸ், கொஞ்சம் பேர் நோ, அநேகர் அதற்குள் செல்ல முயற்சிப்பவர்கள், புரியாதியா நோ. ஆனால் அவர்களால் முடியாமல் போகும். சரி, we have to do something. Those who want the new life. It's not easy. அவரது இலக்கத்தினால் இலவசம். அதுவும் மனத்தில் சொன்னார், மனம் திரும்ப வேண்டும் பாவ மன்னிப்போம். அவருடைய மட்டும் இப்படியான வார்த்தைகளை எத்தனை பேர் இதயத்திலே வைத்திருக்கிறாங்க? நீ வசியா சொல்லாத எனக்கு தெரிய மாட்டேன், தெரிஞ்சு காணாது. அதிலே நானாந்தம் வாழ வேண்டும். எங்களுடைய
வாக்கியங்கள் பாவங்கள் மறுதல் ஒன்றும் அறியாத மகன் இயேசுவாவை போட்டு வலு வல்றண்டு வலுத்து அவரை புள்ளிஞ்சார். அவருடைய வேதனை வருத்தத்தை கண்டு டாடி திருப்தி அடைவார். பயங்கரமான சொற்கள், திருப்தி சித்தப்படி கட்டளைகளின் படி ஒழுங்கின் படி உண்மையின் படி செய்கிறவனை ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே போவான். அதுதான் இடுக்கமான வாசல். மற்றபடி அவரை நோக்கி லார்ட் லார்ட் கத்தாவே கத்தாவே எஜமானே எஜமானே என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் அதில் பிரவேசிப்பதில்லை. நாம் எனக்கு தெரியும் வாழ்க்கை இல்லாத போதே இருப்பார், உண்மை இல்லாத
உள்ளவர்கள் அவர்களுக்கு கீழே இருக்கும் குருட்டு ஜனங்கள் குரங்குகள் போல மாறி மாறி பாஞ்சு மரங்களில் தெரியாதவர்கள் பிரச்சனைகள் இதாக வேறு வேறு இடங்களில் போய் அண்டி கொண்டவர்கள் பட்டு பயங்கரமாக பொய்யார்கள் என்றவரை அவர்களுக்கு இது ஒன்று பேப்படாது உண்மை உள்ளவன் ஈஸ்வரின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவான் பிடிப்பான் உண்மையற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் இஸ்ரவேலை வழிநடத்திய போதகர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை I have told it many times there are scribes Bible teachers they could not believe the truth இன்றைக்கு வர அப்படி அமெரிக்கா கனடா யூரோப் ஆசியா இந்தியா ஸ்ரீலங்கா ஏற்றுக்கொள்வது அவர் கொண்டு வந்த டாடியின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது The kingdom கீழ்படிவது இந்த வாழ்க்கையை மறுப்பது மரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாலே போவது அவர் வார்த்தைக்கு பின்னாலே கொஞ்ச பிரச்சனைகள் எல்லாமே அநேக பிரச்சனைகள் கூட ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டியிருக்கு சபையில வந்து காணாது துப்பரமாக காணாது நிறைய பெயர்கள் சபைக்கு வந்தது வந்து கொண்டு இருக்காது நான் வர போறேன் வர போறேன் வார்த்தையும் இல்லை வாழ்க்கை இல்லை வெளிச்சம் இல்லை சுத்த குருடு என்னத்துக்கு மாறக்கூடும் தெரியும் என்னுடைய சொந்த அனுபவம் எனக்கு காணும் முழு மூச்சாக எதிர்த்து கத்தோலிக்கலாம் இருந்த போதும் யாரும் என்னை எங்கேயும் கூப்பிடப்படாது எனக்கு தெரியும் Now, there is செடிகள் பயிர்கள் இன்னும் வளரவில்லை
நிலம் கொண்டு வரட்டும் என்று சொன்னார். ரைட். ஒன்பது ரெண்டு
இருக்கா வச்சிருக்கியா தங்களின் விதையுடைய கரிகளையும்
தங்கள் சாதியின்படியே கொடுக்கும் பல மரங்களையும் முளைப்பிக்கிறது. அது அப்படியே ஆயிற்று. சரியா, அவர் பேசணும்னு ரெண்டு ஆயில பாருங்க. நிலத்தில் சகல வித செடிகளும் பூமியின் பேர் உண்டாகவில்லை. அது அப்படி ஆயிற்று. 1:11 1:11 Genesis. But nothing where? வெறும் நிலம். தேவன் மழையை வருவிக்கவில்லை. என்னமாக நிலத்தை பண்படுத்த மனுஷனும் மேலே மழை அவர் கொண்டு வர வேண்டும். நிலம் பண்படுத்த மனுஷன் இல்லை. தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். மாயமாறும் போய் நிறைய கரிச்சவனாக இருந்தால் உனக்கு ஒன்றும் விளங்காது. உனக்கு வார்த்தை விதை தேவையில்லை. உன் விருப்பப்படி வாழ்ந்து கொள். பிள்ளைகளை உன் விருப்பப்படி யாரை வீட்டுக்கு அனுப்பு? சும்மா இருந்த எங்கள் கூட்டத்தில் ஒரு பிள்ளை கிளாஸ் சென்று போய் அங்கே அறக்கழிச்சு மூச்செழுத்து வீட்டை கொண்டு வந்தது தெரியாது. தெரியாது கேதியாக பெற்றால் படிப்பு யாவே அல்ல, தேவன் அல்ல என்று அறிய நேரம் வந்தது. வரப்போகுது சொல்ல மாட்டேன். எங்களை மரமாக ஒப்பிடுகிறான். நல்ல பழம் கொடுக்காது. மரம் எல்லாம் வேரோடை படுகப்படும். வேரும் மத்தியாறு 15:13 தன்னுடைய விதையின் மூலம் வளர்ந்த மரங்கள் மனுஷர்கள் சபை உள்ளே இருக்கிறார்கள். நிறைய நல்ல மரம் தேவருடைய மரம்
விசுவாசம் வரும், நல்ல மரபும் நல்ல காரியம் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட பழத்தை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட பழத்தை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல பழத்தை கொடுக்காது. ஆகையால் அவர்கள் பழுதுகளினால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பாரோடில் இருக்கிற நச்சு மரம் பச்சை குளத்துக்கு அருகில் காணும் கூட போகாது. விசாசன் ராஜ்யத்துக்குள்ளாக இவைகள் வந்தது. நாம் சாப்பாடு போட்டிருக்கிறார். அன்னைக்கு சொன்னேன், எங்களுக்கு தெரிந்த தேங்காய் அது விதியாக நாட்டப்பட சில தேங்காய்களை ஒதுக்கி வைத்து காய் வைத்து நாட்டுவார்கள். முதலில் வர்றது முளை, வேறு என்ன பிடிக்கவில்லை, கழுகு பார்த்தாய என்ன மாதிரி உனக்கு கண் தேவை. இதை தேவனுடைய கரத்தை பார்க்க புதிய ஒரு உயிர் வாழ்க்கை அதே சாபி வழியே வருகிறது. வேறு என்ன பிடிக்கவில்லை, சாடையா வருது, ஆனால் முளை வெளியே வர மண்ணை பொத்திக் கொண்டு தள்ளிவிட்டு அதுக்கு சாப்பாடு உள்ளே இருக்க விதைக்குள்ளே அதைத்தான் உனக்கு விளங்கும்படி பூரான் என்று சொன்னேன். முளை சுகமாக எழுத்தியாக வெளியே வர இது பயன்படுத்தப்படுகிறது. தேவனுடைய ஞானம், ஞானம் கண்கள் பார்க்கக்கூடிய விதை எப்படியான அவருடைய நித்தியமான அழிவில்லாத விதை எப்படியாய் முளையை கொண்டு வரும். ஏன் உனக்கு கொண்டு வரவில்லை? உலகத்தார் நடைபாதையிலே அவர்கள் வாழ்க்கையை போறார்.
வாழ்கிறாய். சபைக்கு மட்டும் கிழமை தோறும் வாழ்கிறாய். அப்படியாய் துரத்தப்படாத முட்களாகிய பெய்கள் உள்ளாக்கள் பலம் கொடுக்க முடியாது, குழம்பி போவார்கள், விட்டுப்பட்டு போவார்கள், பாவத்திலே கைய போடுவார்கள், தங்களுடைய விருப்பம் செய்வார்கள், பெருமை கொண்டவர்கள். அந்த வஞ்சிப்பு பெருமை அழுவுக்கு முன்னார படி பெருமை நாம் விலையையும் வேலையும் எடுப்போம். ஓகே, மத்தியாக பயப்போட்டு கடினப்பட்ட இருதயம் பெருமை மாயமாகும் போய் எப்படி சரிங்க பண்றது? எல்லாம் சரி, கன நாளைக்கு போகாது, கல்லுகள் விடாது, வார்த்தை கேட்ட உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். முளை வந்தது, அது தேவனுடைய அற்புதம். என்ன பார்த்த பரத எவ்வளோ நல்லம். ஒரு காலம் முடிச்சு போச்சு, ஆனால் பதிமூன்று இருபத்தி ஒன்று ஆனால் பட் அவர்களில் வேர் இல்லை, அவர்கள் கொஞ்ச காலம் மட்டுமே நிலைத்திருப்பார்கள். வார்த்தையின் நிமித்தம் கஷ்டங்களும் துன்பங்களும் வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது கதியாக விழுந்து போவார்கள். உன் கண்களுக்கு முன்பாக எத்தனை பேர் விழுந்து போகிறோம்? இருபத்தஞ்சு அல்லது இருபது என்ன சமதுறையில் ஓடினவர்கள் விழவில்லை. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஆகாம் எப்படி விழுந்தான்? கோரகோன் எப்படி விழுந்தார்கள்? எழுத்தப்பட்டு புறப்பட்ட ஜனங்கள் எப்படி விழுந்தார்கள்? எப்படியாய் மனம் திரும்பி பாவத்தின் விளைவினால் தாக்கப்பட்டாலும்
மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் 18 முதலாவது சண்டே கூட்டம் வடபாவ் நாலு பேர் அவரை ஒரு ஆள் கள்ளனாக இருந்தது எனக்கு தெரியவில்லை.
கொடுக்க தேவனுடைய மகள் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். Nanga Kalu Kule
வேண்டாம், உட்கடுகுள்ளே விதைக்க வேண்டாம். பெய்கள் நிறைய உள்ள மக்களை தேவன் உண்டாக்கவில்லை என்று நம்புவாயா? குருக்களையும் முட்களையும் நிலம் கொண்டவர்கள் ஆதாமின் நிமித்தம் சபிக்கப்பட்டது பூமி. Vale.
தேறில்லை. இந்த முளைச்ச பகுதி தண்ணீரை இழுக்க முயற்சித்து வேர் இல்லை. ஆகையால் வாடி போய் செத்து போச்சு. தண்ணீர் வார்த்தை, தண்ணீர் அவர்களை வார்த்தை விதையும் வார்த்தை தண்ணீரும் வார்த்தை மழை பெய்ய முதல் ஒண்டையுமே காணோம். ஆரம்பமும் 2:5 நாங்கள் சபையிலே பலரை சந்திக்கிறோம். நிலவாழ்விய அவர்கள் எதையும் காண்பதில்லை. நாங்கள் காண்பது முகங்களை, கண் முகம், சொற்கள், பேசும் வார்த்தைகள் இருதயத்தின் நிறைவினாலும் வாய் பேசும். சொற்களிலே இருந்து படிக்கலாம் எப்படி அவன் விதை இருதயத்திலே நாட்டப்பட்டது. மனுஷியம் இவைகள் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு மறைக்கப்பட்டது. மழையோட சேர்ந்து வேர் வர என்ன தேவை? புத்தகம் 55 இந்த மழையும் உறைபனியும் இரண்டாவது அதிகாரம் ஆரம்ப புத்தகத்தில் இருக்கான்னு பார்ப்போம். சரியா? செடிகளும் பூமி மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தின் சகலவித பொருள்களும் இன்னும் உழைக்கவில்லை. நிலம் எதுக்கு ஒப்பாக இருதயம். ஓகே, ஏனெனில் தேவராகிய யாவை பூமியின் பேர் என்னும் மழையை பெய்யவில்லை.
பூமி இருந்த அழுது பூமி எல்லாம் நினைத்தது பனி சொல்லுவார் சரியான பனி பெய்து தலையில போடுவோம் காலையில் பூக்களிலே இலைகளிலே சூரியன் எழும்புவோம் காணப்படும் பனி மூடு பனி ரைட் இப்ப பார்த்து மழையும் மூடுவாரியும் உரை பண்ணி பண்ணி வானத்தில் இருந்து கீழே இறங்குகிறான் தேவை மூடு பனி இப்ப உங்களுக்கு இறைகளில் காண்பீச தண்ட வித்தியாசம் மழை வித்தியாசம் பனி வித்தியாசம் இருந்து அவை பூமிக்கு நீர் பாய்ச்சி அதில் எண்ணத்தை அனுபவம் பண்ணி முளையை எழும்ப பண்ணி முளை அவை திரும்பி செல்வதில்லை அவை மழை மூடுவதே விதவே உண்டாகியவர்களுக்கு தெரியுது தானே எது வளரவிடும் எனவே அவை விதைப்பவனுக்கு விதைய சாப்பிடுறவனுக்கு உணவை கொடுக்கிறது விதைக்கிறவனுக்கு விதை சும்மா வந்து போறவனுக்கு அவருடைய விதை தேவையில்லை உன் வாழ்க்கை படார் உள்ளவன் போல வஞ்சிக்கப்பட்டு வாழ்கிறாய் சொல்ல முடியுமான புது இடத்துக்கு போக வேண்டும் மழை மூடு பண்ணி தேவை அவை விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கும் விதை வளர்ந்து பயிர் உணவை கடுக்க
வார்த்தை அவரது நாளாந்த சாப்பாடு. வளர்ந்த முளை பெறப்படுத்து முளைதான் விதைக்குள்ளே இருந்த வாழ்க்கை தேவனுடைய வாழ்க்கை விதைக்குள்ளே உள்ளே வாழ்க்கை தான் மனுஷன் இழந்தது. மனுஷனுக்கு தேவை வாழ்க்கை மேல வந்த பயிரின் வளர்ச்சியை மனுஷன் கண்ணுகள் பார்க்கலாம், வேறை காண முடியாது. வேறுதான் உனக்கும் டாடியும் மானுக்கும் உள்ள ரகசிய வாழ்க்கை. தெரியாது மெய்ப்பெருக்கு தெரியாது புரியனுக்கு தெரியாது பஞ்சாவிக்கு தெரியாது. உன் தனிப்பட்ட வாழ்க்கையை ஏச்சுவா தனியா தனியா போய் இரவும் இரவாக டாடியோடு பேசலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியாத வாழ்க்கை நிலத்துக்கு கீழே மறைவாகி இருக்கும் வேறு போல தண்ணீரை எடுத்து பழங்களை கொடுக்கும்.
Hey!
நபியார் செய்த காரியம் மிக முக்கியம். That's called meditation. தியானம். அவர்கள் பேசிய சொற்களை இருதயத்தலை வைத்து மகளை மாலை என் வார்த்தைகளை கவனமாய் கேள், அவைகளை உன் இருதயத்திலே வை. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். வார்த்தையிலே எழுபட்டு அவர்களோடு
தக்கித்து கொண்டிருந்தார். பரிசேயர் சதுசேயரோடு பாருங்க, இவங்க அவர் வருவார் கண்டுபோட்டு பேரியர் ஜோசப் வீட்டு போட்டு அங்கு போய் பார்க்க ஆள காணல. முன்னாள் தேடிய ஓடி வந்து இவர் அவர்களோடு வார்த்தையை அறிவிக்கிறது கண்டார்கள். மரியாள் ஏற்றோரை நோக்கி, மானே என்ன குறிப்பிடி செய்தியாய், இதோ உன் தாப்பன் நானும் துக்கத்தோடு உன்னை தொடுகிறோம் என்றாள். அதுக்கு யேசுவா, என்ன நீ தேடுகிறீர்கள், என் டாடிக்கு அடுத்த வேலைகள் நாம் இருக்க வேண்டியதென்று அறியீர்கள். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை உணர்ந்து கொள்ளவில்லை. இப்படி எப்படியோ எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பேசிய வார்த்தையை உணர்ந்து கொள்ள முடியாது. உணர்வு இதயத்திலே, emotions, the mind understanding, விளக்கம் மனதிலே. Now, Luke 2:51. பின்னாரை ஓடி முன்பு
nanum wara ara maniaro irudayathile avarude vaarthaigale vaithirundar adunadesa. Thank you. Rasam kali anubhavittu mudichu ponu neradiyaga ponar avargalukku rasam mudichu pochu. அவர் சொன்னார், என் நேரம் என்னும் வரவில்லை. மரியாள் நிப்பாட்டவில்லை. வேலையாட்களை பார்த்து அவர் சொல்லுபடி செய்வோம். அப்படியாது அவர் சொல்லு இன்னும் ஒரு அற்புதம் செய்யவில்லை. தண்ணீர் திராட்சை ஜூஸாக மாத்திரது முதலாவது அற்புதம் காண ஒரு மரியாதைக்கு எப்படி இந்த நம்பிக்கை வந்தது? அவர் அதை செய்யும் போது ஏறக்குறைய 30 வயது. 12 வயதிலே அவர் சொன்ன வார்த்தைகளை இதயத்திலே வைத்தால் மரியாள் அங்காத 18 வருஷம் 30 வயது வரை வீட்டிலே என்ன பேசியிருப்பார்? காலையிலே மத்தியானது ஊழியம் என்ன தொடங்கவில்லையே. இரவு நேரத்திலே சாப்பிடும் போது சாப்பாடு ரெடி. அவர்களோடு சாப்பிட்டிருப்பார். வாய சிப்பண்ணியா இத்தனை காரியம் பேசியிருப்பார். மரியாளின் பகலகம் அந்த வார்த்தைகளை இருதயத்திலே வைத்துக் கொள்வது அது எடுபடாமல் காக்கிறது. அப்படி தியானம் என்ன தொழில் உனக்கு தெரியாது. என் தலையின் வேலைகளில் நாம் ஈடுபட்டு தொடர்பாக இறக்கப்படுவோம். While cooking, washing, assures would have been me. That's what you call meditation. Other than me. வளர்ந்து கொண்டு போக இருதயத்துக்குள்ளாக கொலோசியர் 2:7 நீங்கள் போதிக்கப்பட்டபடியே சுவாசத்தில் உறுதிப்பட்டு நன்றியோடு அதில் பருகுவீர்களாக.
இங்கிலீஷில் ஏழு, தமிழில் ஆறு. ஆகையால் நீங்கள் எஜமானாகிய மெஷியா யேசுவாவை ஏற்றுக்கொண்டபடியே அவரது வார்த்தையை அவருக்குள் வார்த்தைக்குள் வேர் கொண்டவர்களாய் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள் தண்டதாக வருது. அவர் யார்? வார்த்தை. வார்த்தைக்குள் வேர் கொண்டவர்களாய் வார்த்தைக்குள் கட்டப்படுவர்களாய் வாழ்ந்து கொண்டு பார்த்தீங்களா? வார்த்தைக்குள். Sometimes you saw a Bible with a tree. வார்த்தைக்குள் there. Yeah.
சொன்ன வைத்தேகி தியானம் பண்ண வேற இல்லாதவர்கள் வாழ்க்கையில் வந்து வாடி